வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ணபிசன் வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன் ரிவிஷனுக்கு. ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 30 டேஸ் தான் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 எப்படி கேட்பாங்க கேட்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிஎன்பிசியில் ரீசெண்டாக நடந்த யூனிட் 8 பேஸ் பண்ணி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெகுலராக ரிவிஷன் பண்ண போகிறோம். அதில் ஒரு 200 கொஸ்டின் இருக்குது. அதை குறைஞ்சபட்சம் ஒரு 3 வீடியோ 4 வீடியோலாம் பார்த்துலாம் சரிங்களா. இது ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 கேள்விகள் பார்க்கலாம். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கோ ரிவிஷன் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஎன்பிசியில் 25% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணுவாங்க. 25% கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா சேம் மெத்தடில் அதே மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ டிஎன்பிசியில் குரூப் உள்ள திரும்ப திரும்ப கேள்விகள். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இதுக்கப்புறம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூனிட் 8 யூனிட் 9 புதுசாக ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. இது போல் ரிவிஷன் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் 40க்கு 40 யூனிட் 8லேருந்து எடுக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வினாத்தால் மார்ச் 4ஆம் தேதி எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா. என்ன அப்படின்னா தமிழ் மொழி மற்றும் இலக்கியம். தற்சமம் என்பது எதனை குறிக்கும்னா வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிக்கும். தற்சமம் என்பது எதனை குறிக்கும்னா வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிக்கும். திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுனா தெலுங்கு. நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே கண்ணை முடிச்சு தமிழ்னு போடுவோம், அப்படி போடக்கூடாது. திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுனா தெலுங்கு. குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று அறிவித்தவர் யார்னா ஃபிட்ஜெரால்டு. குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று அறிவித்தவர் யார்னா ஃபிட்ஜெரால்டு சரிங்களா. என்னாண்ட அப்படி என்னிடம் அப்படின்னா வடக்கு கிளை மொழி. மல்லாட்டை மணிலா அப்படின்னா மத்திய கிளை மொழி. பட்டி நாய் என்பது தெற்கு கிளைமொழி. ஏனுங்க விழி என்பது மேற்கு கிளைமொழி. தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர் யார்னா பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால். இந்த மாதிரி கொஸ்டினில் டைரெக்டாக ஒன்று தூக்கி சொல்லிடுவாங்க டிஎன்பிசியில், நமக்கு தெரியாமல் போயிடும். தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர் யார்னா பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால். துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யார்னா ஜே பிரிகல். ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன அப்படின்னா குரூப் ஒன்றுக்கு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் சில ரிவிஷன் மெத்தடாலஜி தெரியாது இல்லையா. அண்ணா அகாடமியில் நிறையா வந்து ஃப்ரீயாக ரிவிஷன் பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் ப்ரிப்பரேஷன் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா அண்ணா அகாடமி ப்ளஸில் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாப் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய மிகப்பெரிய எஜுகேட்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க சரிங்களா. அடுத்தும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஎன்பிசி டாபிக்ஸ் அது வந்து அன் அகாடமி ப்ளஸ்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாதிரி வந்து அன் அகாடமி ஆப்புமே இருக்குது, லேர்னிங் ஆப். அதேமாதிரி டவுன்லோட் பண்ணி நிறையா ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஜியாகிரஃபி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, மேக்ஸு அண்ட் லாங்குவேஜஸ்ஸு பேஜ் கோர்ஸ் தனியாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, குவான்டிடியூட் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கணும், பாலிட்டி அரசியல் அறிவியல், எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அடுத்து வந்து என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜி மாதிரி வந்து தனித்தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. அன் அகாடமியில் நிறைய பேட்ச் கோர்சஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ கிளாஸஸ் டு கிராக் டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிமினரி. ஸோ இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பார்ப்பீங்க, இருந்தாலும் இவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அன் அகாடமியில் 140 கொஸ்டின்ஸ் இருக்குது குரூப் ஒனுக்கு. லைவ் கிளாஸஸ் 4 மணிக்கு பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து ஒரே டைமில் 2 எடுக்கேட்டர் இருப்பாங்க சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ 27 குபேந்திரன் அண்ட் ஆனந்த செல்வமும், ஸோ நாளைக்கு கௌதம் அண்ட் ஜெய ரேணுகாவும், டைமிங் எல்லாமே 9 PM சரிங்களா. நவம்பர் 29 அப்துல் காதர் அண்ட் மணிகண்டன். அதேமாரி அவங்க வந்து டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட்டு 150 டேஸ் ஸ்டடி பிளானில் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. 20 கொஸ்டின்ஸ் 8 மணிக்கு. ஸோ 20 கொஸ்டின் 1 நிமிஷத்தில் இன் மினிட்ஸ் 20 மினிட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க சார், 8 PMக்கு சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. மண்டே ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தேர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 8 யூனிட் 9, சண்டே ஆப்டிடியூட். அன் அகாடமி டிஎன்பிசி சாம்பியன்ஸ் லீக்னு கனெக்ட் பண்ணுறாங்க. 29 நவம்பர் அன் அகாடமி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் டாப் 30 சரிங்களா. ஸோ ஃப்ரீ தான், என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியது யார்னா ஜே பிரிக்கல். செந்தமிழ் ஆகித் திரியாதியார்க்கும் தம்பொருள் விளக்கும் தன்மை உடையதுனா இது வந்து இயர்ஸ் சொல்கிறாங்க. செந்தமிழாகி திரியாதியார்க்கும் தம்பொருள் விளக்கும் தன்மை உடையது இயர்ஸ் சொல். கால்டுவேல் திராவிட மொழிகளை எவ்வாறு பழுத்து விளக்குகிறார் அப்படின்னா பகுத்து விளக்குகிறார் அப்படின்னா திருந்திய மற்றும் திருந்தா மொழிகள். கால்டுவேல் திராவிட மொழிகளை எவ்வாறு பகுத்து விளக்குகிறார் அப்படின்னா திருந்திய மற்றும் திருந்தா மொழிகள். திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை தயாரித்தவர்கள் பரோ யமனோ. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை தயாரித்தவர்கள் பரோ யமனோ. பஞ்சாபி மொழியை எழுத எந்த வகை எழுத்துக்கள் பயன்படுகின்றன அப்படின்னா குர்முகி.
பஞ்சாபி மொழியை எழுத எந்த வகை எழுத்துக்கள் பயன்படுகின்றன? குறுமிகை. தொன்மை தமிழ் எழுத்து என்று கூறப்படுது தமிழி. தொன்மை தமிழ் எழுத்து என்று கூறப்படுது தமிழி. பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும் எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்றும் கூறியவர் வென்ட்ரியோ. சரிங்களா? கொடை பொருளை தரும் வேற்றுமை நான்காம் வேற்றுமை. இதெல்லாம் குரூப் ஒன்ல கேட்பாங்க, குரூப் ஒன்ல வராது. கொடை பொருளை தரும் வேற்றுமை நான்காம் வேற்றுமை. பெயர் சொல்லின் இறுதியில் வந்து அதன் பொருளை வேறுபடுத்தி காட்டணும்னா வேற்றுமை உருவுகள். இதுவும் தேவையில்லை. செய்யப்படும் பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுது இரண்டாம் வேற்றுமை. இதெல்லாம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க யூஸ் ஆகும். கரியன் என்ற பெயர் சொல்லின் வகைன்னு அறிங்கன்னா பண்பு பெயர். தமிழ் சொற்களின் பாகுபாடு நான்கு. இது திடீர்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. திருக்குறள் பேஸ் பண்ணி ஐந்தால் மூணு இடங்களிலும் பொதுவாக வருதலை குறிப்பிட்டவர் பெயரும் நூலும் பவானந்தி முனிவர் நன்னூல். இதை கேட்கலாம். ஐந்து பாலும் மூணு இடத்திலையும் பொதுவாக வருதலை குறிப்பிட்டவர் பொல்லும் நூலும் பவானந்தி முனிவர். ஆயுதத்தை நாடு ஆயுதம் என்று அழைத்தவர் சாரி நடு ஆயுதம்னா புத்தமித்திரர். ஆயுதத்தை நடு ஆயுதம் என்று அழைத்தவர் யார்னா புத்தமித்திரர். முதலெழுத்து என தொல்காப்பியர் குறிப்பிடுது உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்த்து முப்பதுமே முதலெழுத்து தான். இலக்கண கேள்விகள். பிறவி பெருடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். ஏகதேச உருவனை பிறந்தது பிறக்கிறதுக்கு நம்ம ஏங்குறோம்ல, அப்போ நான் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. பிறவி பெருடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். ஏகதேச உருவகணி. கீழ்கண்ட பாடலில் இடம்பெற்றுள்ள அணி கேட்குறாங்க. அங்கை மலரும் அடித்தளிரும் கண்வண்டும் கொங்கை முகிழும் குழற்காரும் தாங்கியதோர் மாதர் கொடி உள்ளதாம் நண்பா. இது வந்து உருவக அணி. சரிங்களா? குரூப் ஒன்றில் கேட்க மாட்டாங்க, பட் குரூப் ஃபோரில் கேட்பாங்க. நேருருள் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உழைத்து உலகு கொள்கோள் பூட்டு உயிர் பொருள்கோள். புக்கில் அப்படியே இருக்குங்க. பஞ்ச புகழ்ச்சி படிப்பினால் புகழ்ச்சி தோன்றல் புகழ்ச்சியால் படிப்பு தோன்றல் புகழ்ச்சியால் புகழ்ச்சி தோன்றல். அகோலோசையை உடையப்பா எது அப்படின்னா ஆசிரியப்பா. அகோலோசையுடையப்பா ஆசிரியப்பா. ஏற்பாடு என்பது பகல் பொழுதின் பிற்பகுதி. ஏற்பாடு என்பது பகல் பொழுதின் பிற்பகுதி. அறத்தோடு நிற்றல் வரையறைகளுள் எது பொருத்தமானது அப்படின்னா முதல் இரண்டும் தான். தலைவி தோழிக்கு தோழி செவிலிக்கும் செவ்வொழி நற்றாய்க்கும் நற்றாய் தந்தை தன்னையார்க்கும் முறையே அறத்தோடு நிறுத்தல். தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்குமாறு கூறினாலன்றி தோழி தானாக அறத்தோடு நிற்றல் மரபு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் தான் சரி மத்தரணும் தவறு. எப்படி வந்து அன் அகாடமி ப்ளஸில் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ்ன்னு சூஸ் பண்ணிவிட்டு 30 hours ஃபார் லைஃப் செஷன்ஸ் எவ்ரிடே ஸ்ட்ரக்சர் கோர்சஸ் இன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழில் போயிட்டுருக்கு. 38+ டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நியூ கோர்சஸ் வந்து போயிருக்கோம். ஸோ கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி தான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பெற முடியும். சொல்லுவோம் டாப் எஜுகேஷன் டெடிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக குரூப் ஒன்று சக்ஸஸ் பண்ணால் இதை பார்த்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன் அகாடமி ஸோ பெரிய அகாடமி நிறையா காசெல்லாம் வாங்குவாங்க அப்படிலாம் நினைக்காது. உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பணி காலம் மார்கழி தை முதுவேனிற் காலம் ஆனி ஆடி கூதிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி போட்டு இந்த பக்கம் நீங்கள் ஈஸியாக எழுதுவீங்களா? அந்த மாதிரி தான். குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு, பாலை அப்படின்னா நண்பகல். மாராயம் பெற்ற நெடுமொழி அப்படின்னா வேந்தனால் பெருஞ்சிறப்பு பெற்ற வேந்தன் தன்னைத்தானே புகழ்ந்து கூறும் மொழி. மாராயம் பெற்ற நெடுமொழி அப்படின்னா வேந்தனால் பெருஞ்சிறப்பு பெற்ற வேந்தன் தன்னைத்தானே புகழ்ந்து கூறும் மொழி. உழுப்புல வஞ்சி பகைவர் நாட்டை தீயிடுவது. உழுப்புல வஞ்சி அப்படின்னா பகைவர் நாட்டை தீயிடுவது. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்துக. ஒரு வழி தனத்தல் களவொழுக்க பிரிவு அது மட்டும் தான் சரி. தவறாக எது இருக்குன்னா உலகு நாள் தவறு சரி மட்டும் படிச்சுக்கலாம். இலர்னா மலர், நீர்னா நாள், பேருனா காசு. நேமிநாத நூலினாசே குணவீர பண்டிதர். இதை வந்து கண்டிப்பாக குரூப் ஒன்றில் கேட்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நேமிநாதம் நூலினாசே குணவீர பாண்டியர். ஈற்றிலடி முச்சிரான் அமைந்து வரும் ஆசிரியப்பாவின் பெயர் நேரிசை ஆசிரியப்பா. சின்னூல் என அழைக்கப்படும் நூல் பேர் நேமிநாதம். இதில் இந்த மாதிரி கொள்கைகள் அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் ஆனால் புக்கில் கிடையாதுங்க. சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். பெண்களின் மரப்பண்பினை சிறப்பித்து பாடும் துறை மூதின் முல்லை. சரிங்களா? ஆனிறை மீட்டல் என்பது ஆனிறை மீட்டல் என்பது கரந்தை பிற நாட்டை கைப்பற்றுதல் வஞ்சி மதில் காத்தல் நொச்சி போரிடல் தும்பை. சரிங்களா? பாதாதி கேசமும் கேசாதி பாதமும் இருவகை பிரபந்தங்களையும் பாடுவதற்கு ஏற்ற யாப்பு கழிவென்பா. கேட்கலாம்.
பாதாதி கேசமும் கேசாதி பாதமும் இருவகை பிரபந்தங்களை பாடுவதற்கேற்றையாப்பு கழிவென்பா தனிநிலை என குறிக்கப்படும் எழுத்து ஆயுத எழுத்து அனைவருக்கும் தெரிந்தது. டிஎன்பிசியில் ஒரு 50 முறை கேள்விப்பட்ட கேள்விகள். தரவு தாழிசை போன்ற உறுப்புகளை பெற்று வரும் பா கழிப்பா. தரவு தாழிசை போன்ற உறுப்புகளை பெற்று வரும் பா கழிப்பா. குற்றியோ மகனோ என்பது எவ்வகை வினா ஐய வினா. அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே. அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனே. இலக்கண நூல்களை காலப்பரிசுப்படுத்த குரூப் 4ல் யூஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் இந்த யூனிட் 8ல் கேட்கலாம். அகத்தியம் தொல்காப்பியம் நன்னூல் வீரசோழியம் இந்த ஆர்டரை. அகத்தியம் ஃபஸ்ட்டு, தொல்காப்பியம் தொல்காப்பியர் இது நன்னூல், அப்புறம் தான் வீரசோழியம். சரிங்களா? தவறான இணையம் கேட்குறாங்க, சரியானதை மட்டும் நம்ம படித்துக்கொள்வோம். ஊர்ஸ்னா சனவை. காலம் சியங்கன் காலம். சமயம் சமணம். சுற்றுப்புற சூழலை விளக்கும் தொல்காப்பிய பொருண்மை கருப்பொருள். சுற்றுப்புற சூழலை விளக்கும் தொல்காப்பிய பெருமை கருப்பொருள். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் கேட்கலாம். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் 1610. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் 1610. தொல்காப்பியம் முழுமைக்கும் முதல் உரை கொண்டவர் இளம்பூரணர். தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் இதை வாய்ந்து வச்சுக்கோங்க, குரூப்பிலே கேட்கலாம். இளம்பூரணர் யூனிட் 8 பேஸ் பண்ணி கேட்பாங்க. சங்கத்தமிழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. சங்கத்தமிழ் நம்ம 6 தமிழ் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கத்தமிழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னா டிஎன்பிசி சப்ஸ்கிரிப்ஷன் 1 மந்த் அப்படின்னா 1400, 3 மந்த் 3500, 6 மந்த் 5600, 12 மந்த் 7000. ஸோ ப்ரெஷர் டு பே. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு நாள் பே பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கோடு இல்லாமல் நான் வேறு கோட் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எந்த கோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, காமராஜர் KSN 605 இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 6300 ஒன் இயருக்கு பே பண்ணால் மட்டும் போதும். என்ன கோடுங்க யூஸ் பண்ணுங்கள், காமராஜர் KSN -4 605. சரிங்களா? அதேமாரி பேமெண்ட் மெத்தடுக்கு, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே இருக்குது, அதுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, HDFC, ஆக்சிஸ், கோட்டாக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னடா அன்அகாடமியை ப்ரமோட் பண்ண நினைக்காதீங்க, நம்ம சேனலில் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நன்றி.